நஜமான கதகேளு சுவையோடு சுகமாக உருவான கதகேளு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஆர்ஜே பூர்ணா பேசுறேன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம் நம்ம வீட்டில் இப்போ பண்டிகை சமயங்களில் பொங்கல் தீபாவளி அப்படின்னு வரப்போ நம்ம வீட்டில் உள்ள மனைவிமார்கள் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட என்ன கேட்பாங்க உங்கள் ஆஃபீஸில் எப்போங்க போனஸ் தருவாங்க குழந்தைங்களுக்கு துணிலாம் எடுக்கணும் பட்டாசு வாங்கணும் ஸ்வீட்ஸ் வாங்கணும் அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல வேலை செய்யற லேடிக்கும் வந்து போனஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா இப்போ அந்த போனஸ்ங்கறது எப்படி பிறந்துச்சு எப்படி உருவானுச்சுங்கிறத நம்ம இன்னைக்கு பண்டிகை காலங்கள்லாம் இந்த போனஸ் கொடுக்கும் பழக்கம் நமக்கு இருந்துட்டு வருது நம்ம இந்தியா பிரிட்டிஷ்காரரின் ஆதிக்கத்துல இருந்தப்போ வார சம்பளம் முறைதான் வந்து ஃபாலோ பண்ணாங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வந்ததுக்கு அப்புறம்தான் மாத சம்பளமா அதை மாத்தினாங்க அதாவது நாலு வாரங்களை சேர்த்து ஒரு மாத சம்பளமாக கணக்கிட்டு கொடுத்தாங்க அப்படி கணக்கிட்டு பாத்தீங்கன்னா பனிரெண்டு சம்பளம் வரும் வாரத்தின்படி சம்பளத்தை கணக்கிட்டால் பதிமூணு மாத சம்பளமாக வர வேண்டும் அப்படித்தானே இதற்காக மகாராஷ்டிரால சில தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டு காலம் இந்த போராட்டம் நடந்துச்சுங்க இதை தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் நிர்வாகிகள் பிரிட்டிஷ் அரசுடன் ஆலோசனை இந்தியாவில் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படும் பண்டிகை எது அப்படின்னு யோசிச்சாங்க அப்படி யோசிச்சப்பதான் தீபாவளி அவங்களுக்கு தோணுச்சு தீபாவளி பண்டிகை தான் மக்களால் நிறைய பேர் கொண்டாடப்படுறது அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து பணத்தேவை நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு போனஸ் வழங்கப்பட்டது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜூன் முப்பதில் இந்தியாவில் முதன் முதலாக போனஸ் வழங்கப்பட்டது இப்ப தெரியுதா இந்த போனஸ் எப்படி பிறந்துச்சுன்னு மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட டாபிக் உங்களை மீட் பண்றேன்